உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னு தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு. இல்ல, கிரேசி அபௌட் யூன்னு சொன்னல. நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறியா? அழகுதான், என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் அழகா தெரியற. பார்க்க வேற செம்மையா இருக்க. நான் பார்க்க எப்படி இருக்கின்றத வச்சு மட்டும்தானா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நான் உங்க வீட்டு பக்கம் வரப்ப கிராஸ் பண்ணும்போது நீ நம்ம பாப்ப பாரு, லுக் செம்மையா இருப்பாங்க. சுப்பிரமணியம் படத்துல கண்ணு கண்டால் சாங் வரும் இல்லையா, அதுல அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். கண்டிப்பா எனக்காக அந்த படத்தை ஒரு டைம் பாருங்க. அப்பத்து நான் பாக்குற ஆறாவது படமா இருக்கும். இல்ல, தைரியம் வேணும்ல. ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சு போச்சுன்னா அவள்கிட்ட அதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். அவளை தேடி வேற ஒரு ஊருக்கு வரத்துக்கு பர்சியூ பண்ணாதான் கிடைக்கும். இல்ல, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு ரெண்டு மூணு நாளா பார்க்கல, பார்க்கணும்னு தோணுச்சு. வீட்டுல இருந்தா எப்படி முடியும்? அதான் தேடி வந்தோம் இல்ல, இப்ப முன்னாடி நிக்கிறீங்கல்ல. நல்லா பேசுற. நல்லா பேசல, மனசுல பட்டத சொல்றேன். இல்ல, இவ்வளவு அழகா இருக்க, பார்க்கவே செம்மையா இருக்க. எத்தனை பேர் சைட் அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா யாரும் இம்ப்ரெஸ் பண்ணது இல்லையா? உன் கண் வழி அவங்க என்ன பாக்கல போல இருக்கு. முடிஞ்சா சரி. இப்போ என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன், நான் எங்கே ஒரு கண் நினைச்சேன் அந்த ரோட்ல நடந்து வருவோம் பத்தியா. அப்ப திடீர்னு அந்த டேனிங்ல முன்னாடி வந்து நிற்கும் போது பார்த்துட்டு அப்படியே ஷேக் ஆகி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போற ஒரு ஸ்மைல், சான்ஸே இல்லை, வேற லெவல் அது. கண்டிப்பா அதை என் படத்துல ஒரு சீனா கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஹே, எனக்கு சொந்தம் அது, என் பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ண முடியாது. You have to pay me for it. அந்த ஃபீலுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம்.